Hello dears, welcome to our channel Vashni Home. In the video, we will talk about the same thing. We will talk about the same thing. இந்த அகல் விளக்கு வந்து கார்த்திகை தீபத்துக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிகப்படியாக உற்பத்தி ஆகிட்டு இருக்கு. இன்னைக்கு வந்து நாங்கள் வந்து வீட்டுக்கு கார்த்திகை தீபத்துக்கு அகல் விளக்கு வாங்கிறதுக்காக தான் போயிருந்தோம். நான் இந்த வீடியோ வந்து நான் எதுக்காக போஸ்ட் பண்ணுறேன்னா, இந்த மாதிரி வந்து அங்கே ஒர்க்கர்ஸ் வந்து ரொம்பவே கஷ்டப்பட்டு இந்த தொழிலை வந்து மேக் பண்ணுறாங்க. இந்த அகல் விளக்கு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப யூனிக்காகவும் பார்க்கறதுக்கு வந்து நம்ம பாரம்பரிய முறையில் இருக்கும். நம்ம என்ன தான் வந்து எவ்வளவோ வந்து கலர்ஸ் வந்து கலர்ஸ் ப்ளஸ் அலங்காரம் பண்ணி விளக்குகள் வந்தாலும் நம்ம ட்ரெடிஷ்னலாக ஏற்றுறது வந்து இந்த மண் அகல் விளக்கு தாங்க. இந்த மண் அகல் விளக்கை நம்ம 2 டேஸ்க்கு முன்னாடியே வாங்கிட்டு வந்து வாட்டரில் சோக் பண்ணி வச்சிருந்து திருப்பி ஏற்றினோன்னா நமக்கு வந்து ஆயில் வந்து கசியாது, நம்ம பேஸ் வந்து வீணாகாது. இந்த அகல் விளக்கு அடித்து வெளில வந்ததுக்கு அப்புறமா இந்த மாதிரி உப்பட்டை மாதிரி இருக்கு இல்லையா, அந்த உப்பட்டையில் வச்சு அந்த சைடில் உள்ள பிசுகள்லாம் எடுத்துடுறாங்க. எடுத்த பிறகு வந்து அது கரெக்டான ஷேப்புக்கு வந்துடுது. இந்த அகல் விளக்கு பார்த்திங்கன்னா நம்ம கோவிலெல்லாம் நெய் தீபம் போடுவோம் இல்லைங்களா, அந்த நெய் தீபம் போடுறதுக்கான சைஸில் இருக்குது. இதில் வந்து சைஸ் 4, 2, 3 இந்த மாதிரி வந்து சைஸில் வந்து வெரைட்டி ஆஃப் சைஸ் இருக்குது. அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம வாங்கிக்கலாம். நமக்கு எந்த விளக்கு நம்ம வந்து கார்த்திகை தீபத்துக்கு ஏற்றுவோன்னா நம்பர் 4 இல்லைனா வந்து நம்பர் 5 இந்த மாதிரி விளக்குகள் தான் நம்ம ஏற்றுவோம். அதுதான் நம்ம வீட்டுக்கு வைக்கும்போது நம்ம பார்க்கறதுக்கு அழகாக இருக்கும். மிச்சம் வந்து கீழே இருக்கிறதெல்லாம் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் ரொம்ப குட்டி குட்டியான அகல். இது வந்து நம்ம கோவிலில் நெய் விளக்கு இந்த மாதிரி போடுவோம் இல்லையா, அந்த அகல் தான் வச்சுருக்காங்க. இந்த அகல் விளக்கு பார்த்திங்கன்னா இந்த ஒரு ஸ்ட்ரீட்டே இருக்குது, அந்த ஸ்ட்ரீட் ஃபுல்லாகவே வந்து நிறைய அகல் விளக்குகள் இருக்குது. நான் போன வருஷமும் வீடியோ எடுத்து போஸ்ட் பண்ணேன், இந்த வருஷமும் வீடியோ போடுறேன். போன வருஷம் பார்த்திங்கன்னா இந்த அகல் ஃபேக்ட்ரிலேருந்து 2-3 வீடியோ போட்டிருப்பேன். நான் நீங்கள் பார்க்காதவங்களுக்கு வேணால் ஐகார்ட்டில் கொடுக்குறேன். இங்கே வந்து மார்னிங்லேருந்து மார்னிங் ஒரு 8:00 ஈவினிங் ஒரு 6:30 வரைக்குமே இங்கே வந்து நிறைய ஒர்க்கர்ஸ் வந்து ஒர்க் பண்ணுவாங்க. கார்த்திகை தீபம்ங்கும் பொழுது இங்கே வந்து நிறைய பேர் வந்து ஹோல்சேலில் வாங்கிட்டு போகிறாங்க. இங்கே மேனுஃபேக்சரிங் இங்கேங்கிறதால ஒரு விளக்கு பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் 80 பைசாவிலேருந்து ஸ்டார்டிங்கில் கிடைக்கிது. அதுவும் நீங்கள் ஹோல்சேல் ப்ரைஸில் வாங்குறது தான். இதுவே நம்ம கடையில் வாங்கினோம்னா ஒரு அகல் விளக்கு 2 ரூபா 3 ரூபா சொல்லுவாங்க. இங்கே வந்து பார்த்திங்கன்னா வந்து பைசா கணக்கில் தான் வந்து நமக்கு கொடுப்பாங்க. ரொம்ப அதிக அளவில் உற்பத்தி ஆகி அதை வந்து டேமேஜ் இல்லாமல் அவங்க தனித்தனியாக எடுக்கிறாங்க. நிறைய ப்ராசஸ் போயிட்டுருக்கு. இதில் ஃபஸ்ட்டு வந்து அகல் விளக்கு வந்து மண்ணிலேருந்து எடுத்து அதுவும் நான் உங்களுக்கு போஸ்ட் பண்ணுறேன். அது எப்படி உங்களுக்கு அகல் விளக்கு எடுக்கிறாங்கன்னு சொல்லிட்டு இவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா இல்லை டேமேஜ் இல்லாமல் பீஸ் பீஸாக எடுத்து மூட்டையில் போட்டு கட்டி வச்சிடுறாங்க. யார் வந்து கேட்டாலும் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இருக்கிறது பார்த்திங்கன்னா அந்த மூட்டை ஃபுல்லாகவே இந்த அகல் விளக்கு தாங்க. இது ஒரு தெருவே இருக்குது. இப்போ நம்ம அகல் விளக்கு ஃபேக்ட்ரிக்குள்ளே போய் பார்க்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு சைஸு, இது மாதிரி நிறைய சைஸில் இருக்குது அகல் விளக்கு. இது வந்து அகல் விளக்கு ஃபேக்ட்ரிக்குள்ளே வந்து எப்படி அகல் விளக்கு வந்து செய்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு காட்டுறேன். இது வந்து இந்த ப்ராசஸிங் இந்த ட்ரை பண்ணுறதெல்லாம் வெளியே நடந்து முடிஞ்சிச்சு. நம்ம உள்ளே பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு வீல் மாதிரி இருக்குது, அந்த வீலில் தான் அகல் விளக்கு செய்கிறாங்க. பொருள் டைரெக்டாக போய் காசு கொடுத்து நம்ம கடையில் வாங்கிட்டு வந்துடும். ஆனால் அதுக்கு பின்னாடி எவ்வளோ வழிகள் இருக்குன்னு பாருங்கள். நம்ம பார்க்கும் பொழுது அது வந்து ஒரு விளக்கு மட்டும்தான் நமக்கு கண்ணுக்கு தெரியும். ஆனால் அது உருவாக்குற இடத்துக்கு போய் பார்க்கும் பொழுது அதோடைய கஷ்ட நஷ்டங்கள் எல்லாமே நமக்கு தெரியும். அகல் விளக்குன்னு இல்லைங்க, ஒவ்வொரு சின்ன பொருளும் அது உருவாகி வரக்கிற இடத்துலேருந்து நம்ம போய் பார்த்தா தான் அதனுடைய கஷ்டங்களும் அது உருவாக்குற விதமும் நமக்கு தெரியும்.
நான் அகல் விளக்கு வீடியோஸ் வந்து போன வருஷமும் இதே டைமில் போட்டிருந்தேன். இந்த வீடியோ வந்து அந்த வீடியோ வந்து கொஞ்சம் சப்போர்ட் நல்லாவே இருந்துச்சு. இந்த வீடியோ எப்படி இருந்து இருக்கோன்னு எனக்கு தெரியாது. மோஸ்ட்டாக வந்து ஒரு 100 இல்லை 200 வரைக்கும் தான் வந்து பார்க்குறாங்க, அதுக்கப்புறம் பார்க்க மாட்டாங்க. எவ்வளோ ஒரு நல்ல வீடியோ நம்ம கொடுத்தாலும் வந்து அது பார்க்கறது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. ப்ளஸ் வந்து இந்த அகல் விளக்கு பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவ்வளோ ஒரு செக்கிங்கோடு, அதாவது ஏதாவது இப்போ ஒரு 3-4 பேர் வந்து செக் பண்ணி அதுக்கப்புறம் அதில் விரிசல் ஏதாவது இருக்கா இல்லை ஓட்டை ஏதாவது இருக்கான்னு செக் பண்ணி தான் அதுக்கப்புறம் இந்த அகல் விளக்கில் ஃபேக்ட்ரி ரொம்ப வயசாக கூட வேலை பார்க்குறாங்க. அவ்வளோ வந்து ஒரு கடின உழைப்பில் வந்து இந்த அகல் விளக்கு செய்கிறாங்க. இந்த அகல் விளக்கு பார்த்திங்கன்னா இந்த ஒரு நாளுக்காக தான் இவ்வளோ மேனுஃபேக்சரிங்கும் நடக்குது. இந்த ஒரு நாள் வந்து திருவண்ணாமலை பகுதிக்கும் இந்த விளக்கு வந்து எக்ஸ்போர்ட் ஆகுது. இது வந்து நம்ம வெறும் 80 பைசா விலையில நமக்கு கிடைக்கிது. அதனால் நீங்கள் ஹோல்சேல் ப்ரைஸில் வாங்கணும்னு நினச்சிக்கிட்டால் இந்த விருத்தாச்சலம் ஆலடி ரோட்டில் இருக்கக்கூடிய இந்த செராமிக்கு நீங்கள் போனீங்கன்னா தாராளமாக வந்து வாங்கிக்கலாம். ரொம்பவே அழகான இந்த அகல் விளக்கு ரொம்பவே அழகாக இருக்கும். இந்த அகல் விளக்கு மட்டும்தாங்க இந்த ஃபேக்ட்ரியில் இருக்கும். நீங்கள் வந்து பொம்மைகள் இந்த மாதிரிலாம் வேணும்னா பக்கத்தில் வந்து ஒரு ஸ்ட்ரீட்டே இருக்குது, அதுக்குள்ளே போனீங்கன்னு வச்சுக்கோங்களேன் உங்களுக்கு வீட்டுக்கு தேவையான அலங்கார பொருட்கள் அனைத்துமே கிடைக்கும். நான் ஏற்கனவே வந்து நிறைய வீடியோ வந்து கலைநயமும் கைவண்ணமும் சொல்லிட்டு ஒரு வீடியோ போஸ்ட் பண்ணியிருப்பேன், அது வேணால் ஐகார்டில் கொடுக்குறோம், செக் பண்ணி பாருங்கள். இந்த விளக்கு பார்த்திங்கன்னா எல்லா வித சைஸ்லேயும் வந்து கிடைக்கும். சில பேர் வந்து கோவிலெலாம் ரொம்ப பெருசாக எடுத்துவாங்க, குட்டியாக இருக்குது, ரொம்ப குட்டியாக இருக்கிறது. ஜீரோ சைஸ் அதாவது நம்பர் 1 சைஸ்லேருந்து வந்து 4, 5, 10, 11, 12 இந்த மாதிரி சைஸ் வரைக்கும் இங்கே அவைலபிளாக இருக்குது. ஓகே டியர்ஸ், இது வரைக்கும் நீங்கள் வச்சு ரொம்ப சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை க்ளிக் பண்ணி ஆல் கொடுத்துக்கோங்க. அது அப்போ தான் நான் போடுற வீடியோ இன்ஸ்டன்ட் நோட்டிஃபிகேஷனாக உங்களுக்கு வரும். இது வரைக்கும் நீங்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்தவங்களும் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை க்ளிக் பண்ணி ஆல் கொடுத்தா தான் நான் போடுற வீடியோ வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக கிடைக்கும். இப்போ நம்ம உள்ளே வந்து அகல் விளக்கு அடித்தாங்க இல்லையா, அந்த அகல் விளக்கு வந்து நல்லா வெயிலில் காய வைக்கிறாங்க. வெயிலில் காய வச்சதுக்கப்புறமா அங்கே ரெண்டு பேர் வந்து அந்த உப்பட்டையில் வச்சு தீத்திட்டு இருந்தாங்கல்ல, அந்த மாதிரி தீத்தின உடனே அது வந்து நல்ல வந்து பிசல் இல்லாமல் வந்துடும். ரொம்பவே பார்க்கறதுக்கும் அழகாக இருக்கும், ஷேப்பாக இருக்கும். அதுக்கப்புறம் அது பார்த்திங்கன்னா சூளையில் வச்சு சுட்டு அதுக்கப்புறம் வந்து நமக்கு இந்த மெரூன் கலரில் கிடைக்கும். ஓகே டியர்ஸ், பாய், தேங்க்யூ.